குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து 1/2 kg சிக்கனை வந்து நல்லா பெரிய பீஸாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க சிக்கனில் வந்து 1/2 tablespoon அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 tablespoon அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 tablespoon அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 tablespoon அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 4 tablespoon அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை வந்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் வந்து 2 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஃப்ரீசரில் வைக்க வேணாம். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம 1 cup கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம், அதோட 1 cup மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 tablespoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 tablespoon அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 tablespoon அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 tablespoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 glass அளவுக்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கடாயக்காயை வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்ட சிக்கனை எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஒரு மாவு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவெல்லாம் போட்டு ஒரு மாவு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதோட ஆட் பண்ணி அதில் நல்லா நம்ம வந்து பிரட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த சிக்கனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அது கூட சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் நம்ம டிப் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்து திருப்பியும் நம்ம அந்த மாவுலே போட்டு நல்லா வந்து அதை பிரட்டி எடுக்கணும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ சிக்கன் வந்து ஒரு சைடு வெந்துருச்சு, இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் வந்து நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளோட டேஸ்டான கிறிஸ்பியான கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒன்ஸ் இது எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக கேஎஃப்சி சிக்கன் செஞ்சாச்சு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.